சென்னை மற்றும் தூத்துக்குடி. கொரோனா வைரஸ் தொற்றை எதிர்த்து போராடிய தமிழக அரசு இந்தியாவை வியக்க வைக்கும் வகையில சிறப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கு. சீனாவில தோன்றிய கொரோனா வைரஸ் உலக நாடுகள் அனைத்தையும் அச்சுறுத்திட்டு வருது. தற்போது இந்த கொரோனா வைரஸ் தொற்று மறு உருவம் எடுத்து மீண்டும் தீவிரமாக பரவிட்டு வருது. தமிழகத்திலும் இந்த வைரஸ் தீவிரமாக பரவி வந்த நிலையில தமிழக அரசு எடுத்த தரமான நடவடிக்கைகள் காரணமாக பெரிய அளவுல கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கு. இதற்காக தமிழக அரசு எடுத்த நடவடிக்கைகள் இந்திய அளவுல அனைவரையும் திரும்பி பார்க்க வைத்தது என்று சொல்லலாம். அப்படி என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்தார்கள் என்பதை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. வீடு தேடி வந்த காய்ச்சல் முகாம்கள், 1 கோடி தமிழக மக்களுக்கு இலவச கொரோனா RT-PCR பரிசோதனை, ஊரடங்கு காலத்திலும் மக்களின் பசியை போக்கிய இலவச ரேஷன் பொருட்கள், கொரோனாவை எதிர்கொள்ள அரசின் அனைத்து துறைகளும் ஒன்றிணைந்து செயல்பட்டு சாதனை, தேசிய அளவில் கொரோனா மீட்பு விகிதத்தில் முதலிடம் பிடித்த தமிழகம், அனைவரும் கொரோனா தடுப்பூசி இலவசம் என்ற தமிழக அரசின் அறிவிப்பு, இந்திய அளவில் கொரோனாவால் இறந்தவர்களின் இறப்பு விகிதம் மிக குறைவு. இது போன்ற நடவடிக்கைகளால் தமிழக அரசு கொரோனாவை முற்றிலுமாக கட்டுக்குள் கொண்டு வந்து இந்திய அளவில் சாதனைகளை படைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.